मत्यान रेंडर मणिके मेदग मा मनिदर अब्दुल कलाम अवर्हल जनाधिपतियाक इरुंदबोदु एनक्कु ओरु तोलैपेसी अळैप्पु मरुमुनैल पेसियदु जनाधिपति नडंद संभवम तुरैयूर्नु ओरु ऊर् उंगा डिस्ट्रिक्ट्ल इरुक्कान्नु केक्कुरार ஒரு மாதத்திற்கு முன்னால் தான் நான் ஜனாதிபதி பதக்கம் பெற்றேன் என்ற காரணத்தினால் என்னை தெரிந்தே அவர் பேசுகிறார். ஆமா இருக்குன்னு கேட்டேன். ப்ளஸ் டூ படித்த ஒரு பொண்ணு பெற்றோர்களுக்காகவே சொல்கிறேன். ஜனாதிபதி சொன்ன உடனே துறையூர்னு ஒரு கிராமம் என்னுடைய இடத்துல தான் சார் இருக்குன்னு என்ன சார் அப்படின்னு கேட்டால் எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணாத ப்ளஸ் டூ முடித்த ஒரு பொண்ணு மேற்கொண்டு படிக்கணும்னு நினைக்குது. அவங்க மாமாவுக்கு 47 வயது. அது ரெண்டாம் தரமா கல்யாணம் பண்றதுக்காக முயற்சிகள் நடக்குது. அது பாலிய விவாகம் சட்டப்படி தப்பு. அந்த பொண்ணு மேற்கொண்டு படிக்கணும்னு நினைக்குது. அதை ஏதாவது தடுத்து நிறுத்தி அந்த பிள்ளை படிக்கிறதுக்கு வழி செய்யலாமே அப்படின்னு சொல்றாரு. நான் இங்க இருந்து புறப்பட்டு போறதுக்குள்ள பக்கத்துல முசிறில இருந்து டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் எல்லாரையும் வர சொல்லிட்டு அங்க போனேன். நாளைக்கு கல்யாணம் ஏற்பாடு நடக்குது. ஆனா அந்த பொண்ணு அழுது அழுது ராத்திரி பூரா முகமே வீங்கியிருக்கு. நான் உடனே அந்த பொண்ணுகிட்ட போய் என்ன செய்யணும்னு நினைக்கிறோம்னா நான் படிக்கணும் சார், இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, எனக்கு வயதே 16 தான் சார் முடிஞ்சிருக்கு அப்படி. அவங்க அம்மா அப்பாவை நான் கூப்பிட்டு பேசினா உடனே ஒத்துக்கிட்டாங்க. இது தப்பு சட்டப்படி, நீங்கள் செஞ்சால் ஜெயிலுக்கு போடுவீங்கன்னு சொன்னோன்னா ஒத்துக்கிட்டாங்க. அந்த பொண்ணுகிட்ட நீ ஃபர்தராக என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்னு கேட்டேன். நான் மேற்கொண்டு படிக்கணும்னு நினைக்கிறேன் சார், அதுக்கு என்ன உதவி வேணுமோ கேளுமா செய்கிறேன்னு அது கேட்டதெல்லாம் செஞ்சு விட்டோம். என்னால் ஞாபகம் வச்சுங்க. நான் அந்த பொண்ணுகிட்ட கேட்டேன், எனக்கு இதெல்லாம் ரைட்டு, உனக்காக ஜனாதிபதி பேசினாரே அப்படின்னு கேட்டேன். இல்லை சார், 4 வருஷத்துக்கு முன்னால் நான் அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு போயிருந்தேன். இந்த மாதிரி ஒரு கூட்டத்தில் அப்துல் கலாம் சார் வந்து ஜனாதிபதி ஆகிறதுக்கு முன்னால் வந்து உரை நிகழ்த்தினார். கேள்வி நேரத்தின் போது 4 பேரை மட்டும் கேள்வி கேட்க சொன்னார். நான் எந்திரிச்சு ஒரு கேள்வி கேட்டேன், பெண்களினுடைய முன்னேற்றத்திற்கு அடிப்படை தேவை என்ன அப்படின்னு நான் கேட்டேன். அவர் எஜுகேஷன், கல்வி என்று ஒரே வார்த்தையில் சொன்னார். யாரெல்லாம் கேள்வி கேட்டோமோ அவங்களுக்கெல்லாம் ஒரு கார்டு கொடுத்தாரு. அதில் அவர் இமெயில் ஐடியும் அவருடைய ஃபோன் நம்பரும் இருந்துச்சு. அதனால் நான் படிக்கணும்னு நினச்சி எங்கள் அம்மா அப்பா வேண்டான்னு சொன்னதுனால என் வாழ்க்கையை நான் நல்லபடியாக ஒளிமயமாக அது சொன்னது அப்படியே சொல்கிறேன். மாற்றணும்னா வேறு வழியே எனக்கு தெரியல. நான் தான் சார் ஜனாதிபதிகிட்ட பேசினேன்னு நினச்சேன். வியந்து போய்விட்டேன். ஒரு பெண் துறையூரில் குக்கிராமத்திலிருந்து தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு மா மனிதன் ஜனாதிபதியாக இருந்த காரணத்தினால் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு தன்னுடைய படிப்பு சம்பந்தமாக பேச முடிகிறது. இது மட்டும்தான் நான் இப்போ சொல்ல மாட்டேன். இது நடந்து ஒரு 5 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அட்லாண்டாங்கிற ஒரு இடத்துல உரையாற்றுவதற்காக நான் அமெரிக்காவிற்கு சென்றிருந்தேன். 2 வருடத்துக்கு முன்னால் பேசி முடித்த பிறகு ஒரு பெண் மேடைக்கு சென்று அங்கே உள்ள நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கிட்ட 2 நிமிஷம் நான் பேசணும்னு தகராறே பண்ணுது. கடைசியாக சரி அப்படின்னு பர்மிட் பண்ணுறாங்க. அந்த பொண்ணு போய் மேடையில் ஏறணுன்னு, கலிமூர்த்தி ஐயா அவர்களே, என்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, உங்களை எனக்கு தெரியும், நாங்கள் ஐடி நிறுவனத்தில் வேலை பார்த்துட்ருக்கேன், 1 மாதத்துக்கு என்னுடைய சம்பளம் 3.5 லட்சம் ரூபா, என் கணவருடைய சம்பளம் 4 லட்சம் ரூபா, நான் ஏன் இந்த மேடையை சண்டை போட்டு கேட்டு வாங்கினேன்னா உங்களுக்கு நன்றி சொல்கிறதுக்கு தான், நான் தான் துறையூர் சரஸ்வதின்னு